கேட்கிறது திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெற்ற பிறகு பெயர் பெற்ற பிறகு இது ஒரு மிகப்பெரிய சங்கடம் நமக்கு ஒரு உதவி வேணும்னா நம்ம கேட்க மிகவும் கூச்சப்படும் ஏன்னா போய் கேட்டுட்டு இல்லை என்று சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால கேட்கறதுக்கு முன்னாடி கேட்கலாமா பலிக்குமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் போய் கேட்கவே பல கலைஞர்கள் தொடங்குவார்கள் இப்படி பாலிமேந்திரா தேர்ந்தெடுத்த கலைஞர் கமல்ஹாசன் அவர்கிட்ட போய் உதவி கேட்டோம்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு பாலமகேந்திராவுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது அதனால் கமல்ஹாசனை சந்திக்க அவருடைய அலுவலகத்துக்கு போனார் வழக்கம் போல் பாலமகந்திரா உற்சாகமாக வரவேற்ற கமல்ஹாசன் உலக விஷயங்கள் பூரா அவரோட பேசிகிட்டு இருந்தார் கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னுட்டு போனீங்கன்னா வெளியில் வரும்போது மூணு மணி நேரம் இருக்கும் அவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அவர் நமக்கும் அவர் சொல்கிற விஷயங்களை கேட்க கேட்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அதனால் அவ்வளோ எளிதில் எழுந்து வர தோணாது அது மாதிரி ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கார் பாரமேந்திரா ஆனால் தான் எதற்காக கமல்ஹாசன் சந்திக்க போனாரோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை இந்த பேச்சுக்கு நடுவில் எங்கே அதை சொல்கிறதுன்னு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கமல்ஹாசன் படப்பிடிப்புக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்பிட்டா அப்படின்னு கிளம்பினர் சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு பாலமேந்திரா எழுந்தவுடன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன கமல்ஹாசன் வெளியில் வரும்போது ஒரு பெரிய கவரோடு வந்தார் அந்த கவரில் கமல்ஹாசனிடம் எவ்வளவு தொகை வேண்டுமென்று பாலமேந்திரா கேட்க போனாரோ போல் பல மடங்கு தொகை இருந்தது என்னுடைய அடுத்த திரைப்படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அதுக்கான முன்பணம் தான் இது என்று அந்த கவரை பாலமேந்திராவுடன் கொடுத்தார் கமல்ஹாசன் நான் அவர்கிட்ட உதவி கேட்க போனேன் ஆனால் அவற்ற உதவி கேட்க போனேன் என்ற ஒரு சங்கோஜத்தை என்கிட்டேந்து எடுத்து ஒரு உதவியின் அளவில் இல்லாமல் அதை முன்பணமாக கொடுத்து என்னை மிகவும் கௌரவமாக நடத்தினார் கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் பாலுமகேந்திரா அப்படி உருவான திரைப்படம்தான் சதி லீலாவதி நடிகர்களில் கமல்ஹாசனை போலவே இசையமைப்பாளர்களில் இளையராஜாவை பாலுமேந்திராவுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரை மாற்றினாலும் என்னுடைய திரைப்படங்களில் இளையராஜாவை மட்டும் மாற்ற மாட்டேன் என்று சூழல் வைத்துவிட்டு அவரோடு தொடர்ந்து தனது காலம் வரை பணியாற்றியவர் பாலுமையாந்திரா பாலச்சந்தர் பாரதி ராஜா மணிரத்னம் ஆகியோர் இளையராஜாவை விட்டு விலகி ஏ ஆர் ரஹமானின் பக்கம் சென்றபோது எல்லாரும் இளையராஜாவை ஒதுக்கிவிட்டு ஏ ஆர் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் இளையராஜா பின்னாலேயே நிற்கிறீங்க என்று பாலுமகேந்திராவை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டபோது அவருக்கு ஒரே வரியில் பதில் சொன்னார் பாலுமகேந்திரா எனக்கு இளையராஜாவை பிடிக்கும் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன இருக்குது இப்படி பதில் சொன்ன பாலுமகேந்திரா தான் தன்னுடைய முதல் திரைப்படமான ரோஜாவிலே ஏஆர் ரஹ்மானுக்கு தேசிய விருது கிடைக்க காரணமாக அமைந்தவர் அந்த ஆண்டு குழுவினுடைய தலைவர் பாலுமகேந்திரா இசையமைப்பு பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டிலே ஏ ஆர் இளையராஜா ஆகிய இருவரும் சமமான ஓட்டுக்களை பெற்றிருந்தார்கள் தலைவர் என்ற முறையிலே பாலுமேந்திராவுக்கு ரெண்டு ஓட்டு பாலுமேந்திரா யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவருக்கு தான் விருது கிடைக்கும் அந்த கட்டத்தில் பாலுமகேந்திரா என்ன ரஹமானுக்கு தனது ஓட்டுக்களை எழித்து ஏஆர் ரமானை தேசிய விருதுக்கு தகுதியானவராக்கினார் அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் ஆகிய இருவரும் தேர்வில் சமமானிக்கிறாங்க இளையராஜாவை பொறுத்தவரைக்கும் ஒரு லெஜண்ட்டு ஆனால் ஏஆர் ரகுமான் ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் இதுக்கப்புறம் அந்த பையன் ஆஸ்கார் விருது கூட வாங்கலாம் ஆனால் முதல் படத்திலேயே தேசிய விருதுன்றது எவ்வளோ பெரிய கௌரவம் அதனால் அந்த கௌரவத்தை அந்த திறமைசாலைக்கு தர வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதனால தான் இளையராஜா விட்டுட்டு ஏஆர் ரகுமானுக்கு நான் ஓட்டளித்தேன் ஓட்டு அழிச்சுட்டு அந்த விஷயத்தை சென்னை வந்த பிறகு இளையராஜாவிடம் நான் பகிர்ந்து கொண்டேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ரஹமானுக்கு ஓட்டளித்து அவருக்கு தேசிய விருது கிடைக்க காரணமாக அமைந்தேன் என்று நான் இளையராஜாவிடம் சொல்லிய போது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் நீங்கள் சரியான காரியத்தை செய்திருக்கிறீர்கள் என்று தமிழ் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு படங்களோடு நம்முடைய தமிழ் படங்களை ஒப்பிடுவதை விட நம்முடைய தமிழ் படங்களோடு வெளிநாட்டு படங்களை ஒப்பிடுகின்ற நிலை உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பாலுமையேந்திரா இதை பல பத்திரிகை பெட்டிகளில் அடிக்கடி அவர் சொல்லியிருக்கார் இப்போது அவருடைய கனவை நிறைவேற்றுகின்ற விதத்திலே அப்படிப்பட்ட தரமான படங்களை பாலுமேந்திரானுடைய சீடர்களான பாலா அமீர் வெற்றிமாறன் ராம் சீனு ராமசாமி போன்ற பல தரமான ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதில் பாலா வந்து நம்ம பாலுமேந்திரானுடைய பிரதானமான ஒரு சிஷ்யர் அவரை பாலமேந்திராட் உதவியாளராக கொண்டு போய் சேர்த்தவர் கவிஞர் அறிவுமதி சேர்த்தவர்னா பாலுமேந்திராட்டில் அறிமுகம் பண்ணி வைக்கல அப்போ வந்து பாலுமகேந்திரா கிட்ட அறிவுமதியும் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தார் அதனால் தான் படப்பிடிப்புக்கு போகும்போது கூடவே பாலாவையும் அழைத்து கொண்டு சென்று விட்டார் பாலுமகேந்திராவுக்கே தெரியாமல் ரெண்டு படங்களில் பாலாவுடன் உதவியாளராக பணியாற்றிய பிறகுதான் அறிவுமதி ஒரு நாள் பாலாவை பாலுமகேந்திராவுடன் அறிமுகம் செய்து விட்டார் இவர் உங்ககிட்ட உதவி இயக்குநரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு அறிவுமதி சொன்னபோது இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை பார்த்த அப்படின்னு அவரை பார்த்து கேட்டார் பாலுமகேந்திரா தான் அப்படின்னு பதில் பிறந்தது பாலாவிடம் பிறந்தது அதற்கு தான் தன்னுடைய நாலேஜ் இல்லாமையே தன்னிடம் அவர் உதவியாளராக பணியாற்றியிருக்கிறார் என்ற விஷயமே பாலுமகேந்திராவுக்கு தெரிய வந்தது பாலுமகேந்திராவுடன் ஏறக்குறைய ஐந்து திரைப்படங்களிலே தொடர்ந்து பணியாற்றிய பிறகு இணை இயக்குனர் என்ற அந்தஸ்தை பாலாவுக்கு தந்தார் பாலுமகேந்திரா பாலுமகேந்திராவை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஆடம்பரமான வீடு கட்டி வாழ வேண்டும் என்றோ பென்ஸு பிஎம்டபிள்யூ என்ற காரிலே பயணம் செய்ய வேண்டும் என்றோ ஆசைப்பட்டதே இல்லை அவருடைய ஆசைகள் எல்லாம் மிகவும் அளவான ஆசைகள் தன்னிடமிருந்து இரண்டு மூன்று நல்ல கதைகளை திரைப்படமாக்க வேண்டும் என்று விரும்பினார் தமிழ் திரையுடைய முன்னோடியான நடராஜ முதலியாருடைய பெயராலே ஒரு நினைவு பரிசு தரப்பட வேண்டும் என்று விரும்பினார் மூணாவதாக ஜப்பான் கொரியா ஆகிய நாட்டு படங்களோடு போட்டியிடுகின்ற அளவிலே தமிழ் திரைப்படங்கள் உருவாக வேண்டும் என்று விரும்பினார் இந்த மூன்று நியாயமான ஆசைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு முன்னாலேயே ஈவு இறக்கமில்லாமல் காலதேவன் அவரை தன்னுடன் அழைத்து கொண்டு விட்டதால் அவருடைய இந்த ஆசைகள் எதுவுமே நிறைவேறவில்லை இதனால் கிழப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ் உலகத்துக்கு